இவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் போவார் என்று நான் கருதவில்லை. ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தில் ஏற்பட்ட குளறுபடிக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆளுநர் மீது பழி போடுவது நியாயமல்ல என பாஜக துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு என்பது 1500-2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தொடங்கப்பட்டது. சோ அவைகளை புதுப்பிக்கின்ற வேலையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்கிறார். ஆக எங்களிடம் போய் ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிற போது பாடியவர்கள் அந்த ஒரு வரியை விட்டு விட்டார்கள், இந்த வரியை விட்டு விட்டார்கள் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மைக் செட் வைத்தவன், பாடியவன், இவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா இல்லையா, ஏன் அந்த வரியை விட்டீர்கள் என்ற மறுபடியும் கவர்னரால் நிகழ்ச்சி முடித்து விட்டு அவர் கேட்டாரா இல்லையா என்பதை எல்லாம் கூட்ட கவலைப்படாமல், என்ன நடந்தது என்றே தெரியாமல் ஒரு முதலமைச்சர் உடனடியாக ஒரு இன்ஸ்டன்ட் காப்பி குடிப்பவரை போல ஒரு சீப்பஸ்ட் விளம்பரம் தேடுகிற நிகழ்வில் ஈடுபட்டிருக்கிறார். இவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் போவார் என்று நான் கருதவில்லை. இவருக்கு வேறு எதுவுமே கிடைக்கவில்லையா? கவர்னரை மாற்றுவதற்கு ஆஹா திராவிடங்கிறவுடைய வரியை விட்டு விட்டார்கள். கொஞ்சம் கூட பண்பாடற்ற முறையில் நான் கவர்னர் படித்த படிப்பை மாற்றுகிறீர்களே? இல்லை இல்லை, நாங்கள் எழுதி கொடுத்தது அதைத்தான் அச்சிலேற்றுவோம். எந்த சட்டத்தில் இருக்கிறது? சட்டமன்றத்திலே கவர்னர் என்ன படிக்கிறாரோ அதை அச்சிலேற்ற வேண்டியதுதான் உங்கள் பொறுப்பு. அல்லது நீங்கள் வேறு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பின்பு நீங்கள் படித்து சபாநாயகர் படித்தார் அல்லது முதலமைச்சர் படித்தார் என்று நீங்கள் சட்டமன்றத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கலாம். ஆக உங்களுக்கு என்ன சட்டத்திட்டம் தெரிகிறது? என்ன நியாயங்களை பேசுகிற அருகதி இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்கிறதா? அது ஆளுநரை பற்றி, ஆளுநரை நீங்க எப்படியெல்லாம் நடத்தினீர்கள் இந்த நாடு மறந்து விடுமா? 4 நாட்கள் முன்பு வரை உடனே இந்த ஆளுநரோடு ஒத்துப்போய் விட்டது. அவங்களுக்கு மகன் பதவியேற்பு விழா நடத்தி முடிவு கொடுத்தவுடன் திமுகவுக்கு சில பேர் நம்முடைய கிணத்துத்தவளை அரசியல்வாதிகள் அவர் ரெண்டு பேரும் தேனிலவு கொண்டாடுகிறார்கள். இன்னொரு அரசியல் கட்சி இருக்கிறது, அது பேசுகிறது எப்படி? இன்றைக்கு என்ன பேசுவார்கள்? ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு அவர் அறிக்கை விட்டுருக்கிறார் முதலமைச்சர். நாங்கள் எப்பொழுதும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.